ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜு குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு வடைங்க. மரவள்ளி கிழங்கும் முருங்கைப்பூவை வச்சு எப்படி வடை செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அரிசி, புழுங்கல் அரிசியை நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் மரவள்ளி கிழங்கு, ஒரு சின்ன கப் அளவில் தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் முருங்கைப்பூ ஒரு கப் எடுத்திருக்கேன். பூண்டு சிறிதளவு, சோம்பு சிறிதளவு, பட்டை சிறிதளவு, மிளகாய் தூள், மிளகாய்க்கு பதிலாக நான் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலை சிறிதளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு அரைச்சிக்கலாம். மாவு குச்சிக்க மரவள்ளி கிழங்கும் தேங்காயும் மூணையும் ஒன்று சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, மாவு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கெட்டி பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி சிறிதளவு சேர்த்திருங்க. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுருங்க. முருங்கைப்பூ பாருங்க, இந்த சீசன்ல நிறையவே கிடைக்கும். முருங்கைப்பூவும் சேர்த்துருங்க. முருங்கைப்பூ சேர்த்திட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த சீசன்ல கிடைக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம பிசைஞ்சிட்டு வடையா சுட்டு எடுக்கலாங்க. பாருங்க, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி வடையா போட்டு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, வடை நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நீங்கள் அரைக்கும் போது தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை தட்டுறதுக்கு ஈஸியாக வரும். இன்கேஸ் நம்ம தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக பொட்டுக்கடல மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்க, மரவள்ளி கிழங்கு முருங்கைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.